தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யாருக்கெல்லாம் ₹1000 உரிமை தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து முழு பட்டியல் வந்து வெளியாயிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு மக்களின் நலன் கருதி நிறைய வகையான திட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் பயனடைய செய்துள்ளது. அந்த வகையில் இப்போது பெரும்பாலும் மக்களால் வரவேற்கப்படும் ஒரு திட்டம் என்றால் அது தமிழக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ள ₹1000 உரிமை தொகை வழங்கும் திட்டம்தான். இந்த திட்டம் பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். இது போன்ற அறிவிப்பு வெளிவந்திருந்தாலும் கூட மக்களுக்கு அனைவரும் இந்த தொகை யாருக்கு கிடைக்கும் மற்றும் யாருக்கு கிடைக்காது என்ற பெரிய குழப்பத்துடன் இருக்கின்றனர். ஆகவே உங்களுடைய குழப்பங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹1000 உரிமை தொகை யாருக்கு எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கிறது. அந்த கார்டினை பயன்படுத்தி மாதம் ரேஷன் கடையில் குறிப்பிட்ட பொருட்களை மாதந்தோறும் பெற்று வருகிறோம். ரேஷன் கார்டை பயன்படுத்தி ரேஷன் மாத பொருட்கள் வாங்குவது மட்டும் இல்லாமல் மற்ற சில தேவைக்காகவும் பயன்படுத்தி வருகிறோம். அதுபோல ரேஷன் கார்டு என்பதும் மிகவும் முக்கியமான ஒரு ஆவணமாகவும் இருந்து வருகிறது. ஆதார் அட்டை எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு ரேஷன் கார்டும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இத்தகைய நடைமுறை வாழ்க்கையில் தமிழக அரசு மாதம் ₹1000 உரிமை தொகை என்ற ஒரு திட்டத்தை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கும் வர உள்ளது. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் யார் பயன்பெறலாம் என்றால், உங்களுடைய ரேஷன் கார்டில் PHHPHHAANPHHNPHHS மற்றும் NPHHNC என்ற 5 குறியீடுகளில் ஏதேனும் ஒரு குறிப்பீடு கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த குறியீட்டின் அடிப்படையில் தான் ரேஷன் கடையில் மாத பொருட்கள் வழங்கப்பட்டும் வருகிறது. இந்த ரேஷன் கார்டில் PHHPHHAAY மற்றும் NPHH இத்தகைய 3 குறியீடுகளில் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் அந்த ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு மாதம் ₹1000 உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. அதே ரேஷன் கார்டில் NPHHS மற்றும் NPHHNC ஆகிய 2 குறியீடுகளில் ஏதாவது ஒன்று இருந்தாலோ அல்லது ஆண்கள் பெயரில் ரேஷன் கார்டு இருந்தாலோ அந்த நபருக்கு மாதம் ₹1000 வழங்கப்படாது என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் ஒவ்வொரு அட்டைதாரரின் ஆண்டு வருமானமும் கணக்கிடப்பட்டு இது வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். இத்தகைய திட்டம் அமலுக்கு வரும் என்று தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் யார் யாருக்கெல்லாம் இந்த ₹1000 உரிமை தொகை கிடைக்கும், யாருக்கு வந்து இந்த ₹1000 உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யார் பெயரெல்லாம் ஆண்கள் பெயர் வந்து ரேஷன் கார்டில் இருந்தால் கண்டிப்பாக அது எந்த கார்டாக இருந்தாலுமே வந்துட்டு ₹1000 வந்து வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.